வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து வாக்குத்தத்தம் என்ற ஒரு காரியத்தில் தியானித்துட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் யாக்கோபு 2:5 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை சுகந்திருக்கிறவர்களாக ஆண்டவர் மாட்டுகிறார் என்று நாம் வாசித்தோம். இந்த வீடியோவில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10:29 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசே தன்னுடைய மாமனாகிய ரகுவேல் என்கின்ற மாமனுடைய மகனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நீயும் எங்களோடு கூட பிரயாணத்திலே கானான் தேசத்துக்கு நேராக வருகிறாயா என்று அங்கே தன்னுடைய மாமன் மகனை பார்த்து மோசே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தம் உண்மையாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அநேக நாட்களாக அநேக காலங்களாக ஆபிரகாம் ஈசாக்கு முதல் அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் மறுபடியும் அவர்களிடத்திலே ஆண்டவர் உரைத்து கொண்டே இருந்தார். ஆதியாகமம் 14 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கேயே ஆபிரகாமை பார்த்து பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்னும் அவ்வாறாக உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். இன்னும் ஆபிரகாம் ஆதியாகமம் 15 நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 14 தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருப்பார்கள், அதே வேளையிலே 400 சஞ்சரித்த பின்னர் அவர்களை நான் விடுவித்து அவர்களுடைய சொந்த தேசமாகிய இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன், அநேக ஜாதிகளுடைய இடங்களை அவர்கள் சுகந்தரிப்பார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலே அந்த வாக்குத்தத்தை சொல்லியிருந்தார். வாக்குத்தத்தம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கானான் தேசத்தை அநேக பங்குகளாக விஸ்தாரமாக அநேக மக்கள் கூடியிருந்த அந்த பகுதிகளிலே எல்லாரையும் வெட்டி எல்லாரையும் ஜெயித்து தங்களுடைய இடங்களை சுகந்தரிப்பார்கள் என்பது. ஆதியாகமம் 15 முழுவதிலையும் நாம் வாசிக்கும் பொழுது 11:20 வரைக்கும் ஆண்டவர் இந்த காரியங்களை ஆபிரகாமின் இடத்திலே ஆண்டவர் பேசியிருப்பார். இதே போல ஈசாக்கின் இடத்திலையும் இதே காரியத்தை ஆண்டவர் பேசியிருப்பார். ஆதியாகமம் 26:4-5 நாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய கற்பனைகளின்படி என்னுடைய நியமங்களின்படி நீ நடந்து கொண்டிருக்கிறபடியால் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உன்னுடைய சந்ததிக்கும் நிறைவேற்றுவேன் என்பதால் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பேசியிருப்பார். குறிப்பாக இந்த 2 நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை தேடின ஒரு மனிதனாக இருந்தான், அதே போல தேவனை விசுவாசித்தான், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதை நீதியாக எண்ணினார், அதே போல ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்தபடியால் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தபடியால் இந்த 2 தங்களுடைய சந்ததியாரை குறித்து சொன்ன வாக்குறுதிகளை ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமின் இடத்திலே ஈசாக்கின் இடத்திலே பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் அது நிறைவேறப்போகிற மனிதர்கள் யார் என்றால் யாக்கோபுடைய பிள்ளைகள். யாக்கோபுடைய பிள்ளைகள் 70 எகிப்தை நோக்கி கடந்து செல்கிறார்கள். அங்கே பழுகி பெருகி 400 அடிமைகளாக இருந்த பிற்பாடு இங்கே நாம் என்னாகும் புஸ்தகம் 10 வாசித்த பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்திரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி 400 அடிமைகளாக இருந்த பிற்பாடு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஆனால் அந்த வாக்குத்தத்தின் முடிவிலே ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலையும் ஈசாக்கின் இடத்திலையும் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். உங்களுடைய சந்ததியார் எல்லா காரியங்களையும் அனைத்து தேசங்களையும் சுகந்தரிப்பார்கள் என்று சொல்லியிருப்பார். உண்மையாக நாம் பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிலே எந்த ஒரு மனிதர்களும் கூட கானான் தேசத்தை சுகந்தரிக்கவில்லை என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 31:40 40 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் மோசையின் இடத்துல அநேக காரியங்களை சொல்லியிருப்பார். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அநேக காரியங்களை, ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான செய்த காரியத்தை நிமித்தம் அவருடைய முறுப்புகளின் நிமித்தம் அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம் எகிப்திலே இருந்து அடிமைகளாக இருந்து சுதந்திரம் பெற்று யாரெல்லாம் தங்களுடைய மனாந்திர வழியாக பயணித்து வந்தார்களோ அதில் எந்த ஒரு மனிதர்களும்
ஆண்டவர் தந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசித்திருக்க மாட்டார்கள். அதிலே 40 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு செல்கிறார். அதே போல உபாகமும் 2:1 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அந்த கானானை சுகந்தரிக்காமல் வனாந்தரத்திலே திரிந்து ஆண்டவரால் கொலை செய்யப்பட்டார்கள், ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஆண்டவர் அந்த சந்ததியை முழுவதுமாக நிர்மூலமாக்கி அவர்களுடைய பிள்ளைகளை கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு செல்கிறார். அதே போல எகிப்திலிருந்து புறப்பட்ட நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபையும் ஆண்டவர் அந்த கானான் தேசத்திலே அந்த சுதந்திரமான ஆண்டவர் சொன்ன அந்த கானான் பூமியிலே கால் மிதிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த ஒரு பகுதியை நாம் பார்க்கும் பொழுது வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள் ஆபிரகாம் முதல் ஈசாக் முதல் இந்த வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் வாக்கு தத்தத்தை சுகந்தரித்தவர்கள் சுகந்தரித்தார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் வாக்கு தத்தத்தை சுகந்தரிக்கவில்லை, அவர்களுடைய பிள்ளைகள் சுகந்தரித்தார்கள். அதே போல எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 நபர்கள் யோசுவாவும் அதே போல காலேப்பு மாத்திரம் தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து அந்த வாக்கு தத்தத்தை சுகந்தரித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நாம் இன்றைக்கு தியானத்தை நாம் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாக்குறுதிகள், நல்ல வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்கு தத்தங்களை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை குறித்து அறிந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வாக்கை அசட்டை செய்தார்கள். அநேக நேரங்களிலே தங்களுடைய உலக காரியங்களை செல்வது போல தங்களுடைய இச்சையினாலே அதே போல தங்களுடைய பாவங்களினாலே ஆண்டவரை பரீட்சை பார்த்து ஆண்டவரை கடினப்படுத்தி அதே வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள் என்று வேதத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார். நான் போன வீடியோவில் சொன்னபடி எப்பொழுதுமே நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்கிற ஒரே ஒரு வாக்கு தத்தம் மத்தைய 1:23 வசனம் தான், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதுமே நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 15 கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்போமானால் தேவனும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்தவர்களாக நம்முடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்விலே நன்மையானவர்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல 1 யோவான் 2:26 வசனத்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்திலே நித்திய ஜீவனாக ஆண்டவர் பரலோகத்தை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்கு முன்பு வரை நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பிரகாரமாக ஆண்டவரை அசட்டை செய்வோ அதே போல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களையோ நாம் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் வாக்கு தத்தத்திற்கு மேலாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். அதே போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு தருகிறதற்கு எவைகள் நமக்கு வேண்டியவைகளோ எவைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். அதை தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.